ஹோட்டல்ல கறி தோசை செய்ய போறோம். அதுக்கு சிக்கன் 200 கிராம் அளவு உள்ளத சின்ன சின்ன பீசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். சிக்கன் கறி தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை செய்யும் போது சொல்றேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் டவா வச்சிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பொன்னிறமா ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் சுத்தமா போகணும். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தான் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்கணும். ஒரு பெரிய தக்காளி கட் பொடியா கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்தலாம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, இதையும் சேர்த்தலாம். அடுத்தது கல்லுப்பு. அடுத்தது நாம சேர்க்க வேண்டியது ஒரு ஸ்பூன் அளவுள்ள மிளகாத்தூள். அடுத்தது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கடுத்தது மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள் நாலையும் சேர்த்தலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கடைசியாதான் பொடியா கட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கணும். எல்லாம் வதங்கின ஸ்டேஜ்ல சிக்கனை சேர்த்தலாம். இதையும் நல்லா வதக்கிக்கணும். சிக்கன்ல கறி தோசை செய்யற மாதிரி மட்டன்லையும் செய்யலாம். இதே மெத்தடு தான். நான் சிக்கன் இருக்கிறதுனால சிக்கன்ல செய்யறேன். 50 மில்லி அளவு தண்ணி சேர்க்கணும். சிக்கன் 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ்ல தண்ணி சேர்க்கலாம். மூடி போட்டு வேக வைக்கணும். சிக்கன் வேகறதுக்கு இந்த அளவு தண்ணி போதும். இப்ப மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இத வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது தோசை கல்லு ஸ்டவ்ல போடலாம். தோசைக்கல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். தோசையை ஊத்தப்பளவுக்கு ஊத்திக்கணும்.
அடுத்து மசாலா வச்சிரலாம் स्टव स्लो वो निकल मसाल ना कुछ सर्द वर्मी प्स पड़ी चिकन करी दोस पाकंपोद सामया सापो इन सवया मरपक तिरपी पटल दोस सूपर अोश चिकन करी दोस रेडी आ तिरुवारूर सुभा समयल पाத்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்।